வாலைப்பூல புதிய வகையா பிரியாணி செய்யலான் இருக்கோம். வாங்க பிரியாணி போலாம். ஒரு அஞ்சு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கடலை பருப்பு உளுந்து பருப்பு கடுகு வெடிக்கட்டும். ரெண்டு பிரிஞ்சி இலை, அஞ்சு கிராம்பு, ரெண்டு சாறு, ரெண்டு பட்டை, ரெண்டு மேரமுக்கு, ரெண்டு ஏலக்காய், நாலு முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்குவோம். தக்காளியும் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு வதக்கு வதக்குங்க. பச்சை போ வாசனை போக வரைக்கும் ஒரு வறுப்போம். கொஞ்சம் வதக்கினப்புறம் வாழைப்பூ போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி மசால் பொடி போட்டுக்கலாம். ஒரு மூணு ஸ்பூனு வீட்லேயே அரைச்ச மசாலைங்க இது, கறி மசாலா இது. பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனு, போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காயை போட்டு ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம். வாழைப்பூவு ஒரு வாழைப்பூ நான் போடுறேன். தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு சொம்பு ஊற்றி கொஞ்சம் இதோடு சேர்ந்து மசாலோடு சேர்ந்து வாழைப்பூ கொஞ்சம் வதக்கி விடுவோம். சுண்டலை ஊற வச்சதுங்க ஒரு கப்பு போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல ஒன்று ஊற்றியிருக்கோம், ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டம்ளர் ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சு. அதுலேயே அளவு தண்ணி கரெக்டாக நான் ஊற்றிருக்கிறதுனால தண்ணியே இல்லாமல் வடிச்சுட்டு எடுத்து போட்டுட்ருக்குறேன். அதே மாதிரி போடுங்க, இல்லைன்னா தண்ணி அதிகமாயிரும். அரிசி போட்டாச்சு. ஒரு கிளறி கிளறி உப்பு போட்டு வெயிட் போட்டு முடி போட்டு விசில் போட்டுக்கலாம். வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு பாருங்க. எல்லா சாப்பாடு பலபலன்னு வந்திருக்கோம். காய் இதெல்லாம் ஒன்றா இருக்கு. நம்ம ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம். கிளறினா சாப்பாடு வந்து குழஞ்சு போயிடும். ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு லைட்டாக தலை தூவி விட்டுக்கலாம்.
மல்லித்தல துவியாச்சு. டேஸ்டான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற பிரியாணிக்கும் இது நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும். பாருங்க, வாழைப்பூ வந்து கறி மாதிரியே இருக்கும். இது மசாலோட எல்லாம் சேர்ந்து எண்ணெய் நெய் எல்லாம் ஊற்றிருக்கிறதுனால நல்லாயிருக்கு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல சிம்பிளான சுவையான ரெசிபிகளுக்கு நம்ம நாட்டுப்புற சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.